ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடன் அபி. இன்றைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ரெண்டு வகையான சட்னி வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மதுரையில் ரொம்ப ஃபேமஸான சட்னி. சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த சட்னி நல்ல காரமாக இருக்கும், தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அளவான தண்ணி விட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சட்னி ரெடி. இன்னொரு சட்னி பண்ணிவிட்டு இதுக்கு எப்படி தாளிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது வந்து ஒரு தண்ணி சட்னிங்க, அதனால நாம் இதுக்கு ஒரு 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் நாம் ஒரு பவுலில் இதை ஊற்றிக்கணும். இதோட இந்த சட்னி முடிய போகிறதில்ல. இப்போ இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து தண்ணி சட்னி இல்லைங்களா, ஸோ அதனால நல்லா வாட்டரியாக இருக்கணும் இந்த சட்னி. பாருங்கள், இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நாம் கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு உப்பு பத்தாதுங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரெண்டு சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நாம் இதை வணக்கி விட்டுறலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வரமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நாம் வந்து ரெண்டு சட்னிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண ரெண்டு ரெசிபி, அதாவது ரெண்டு சட்னியுமே வந்து மதுரையில் ரோட்டு கடைகளில் ரொம்ப ஃபேமஸான சட்னிங்க. இந்த தண்ணி சட்னியை இட்லி மேலே ஊற்றிக்குவாங்க. இட்லி நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா பிசைஞ்சு இந்த பூண்டு சட்னி இருக்கு இல்லைங்களா, அதில் தொட்டு சாப்பிடுவாங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இல்லாத மாதிரி தெரியும், பட் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வ்ளாகோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் பிரியமுடன் அபி.